Our channel. Today we will learn 4th standard English term to unit 1 supplementary. A true friend. இதுல இருக்கக்கூடிய புத்தக கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க, first name the character or speaker. First one, do you have a fever? Do you have a fever? இது யார் சொன்னாங்க அப்படினா டீச்சர். டீச்சர் தான் கேட்டாங்க, do you have a fever அப்படினா ஆஸ்க் நந்தினி கேட்டாங்க. ஓகேவா? Did someone scold you? One of Nandini's friend. Why does Nandini look so sad? Answer, Nandini's friends. Are you alright? Teacher. Okay, va? Enga character or speaker write paniyaachu. Next, answer the following questions. La 5 questions koduthirukanga. Idoda answer paakalama? First question paarenga. Who were the friends referred in the story? Answer, Nandini and Pandi were the friends referred in the story. Second question. How did they go to school? Answer, they both go to school by walk. They played and chatted on their way. Third one, why was the teacher annoyed? Answer, the teacher was annoyed because Nandini did not answer her when she called her name. Fourth one, did Nandini have fever? No, Nandini did not have fever. Fifth question, what was the reason behind Nandini's dullness? Answer, two of Nandini's front teeth were missing. That was the reason behind Nandini's dullness. Next paarenga, number the accents of Pandi and Nandini in order. Inge vandu accents for 7 accents kuduthirukanga ma, idu order panni nama write pannanum, mark panna. First enna varuna, Nandini and Pandi are friends, idu first. Second enna varum, Nandini looked terribly upset one day. Nandini looked terribly upset one day. Or naal enadhu, Nandini romba upset ah irundhaanga. Third one, enna varu, she did not respond to Pandi's play. Pandiyoda place ku enna pannala, play velaiyaadradhukku endha oru velaiyaattukku response pannala. Appa third one. Next fourth one paarenga, she did not respond to the attendance. Attendance ku enadhu, respond panna kediyadhu. Next vandu fifth paarenga, friends pestered her why she was absent. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏன் அப்செட்டாக இருக்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு, பாண்டி த்ரூ ரப்பர் ஃப்ராக் ஆன் ஹேர். பாண்டி என்ன பண்ணான், ரப்பர் ஃப்ராக் எடுத்து அவன் மேலே போட்டான். லாஸ்ட் பாருங்கள், சி பர்ஸ்ட் இன்ட்டு லாட்டர் அண்ட் ஆல் நோ த ரீசன். அப்போ என்ன பண்ண, உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகேவா? அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்களோட டீத் ரெண்டு டீத் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு, அதனால தான் ஷேடாக இருந்திருக்கா நந்தினி. ஓகேவா? சிரிக்கலை. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட்டர்ஸ் ரீ அலௌட். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரைட் விஸ் அண்ட் டெலிவிஷன் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண, என்னென்னா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிவி எல்இடி டிவியோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட்ச் அண்ட் கிளிக் ஆஃபர் கெட்டிய கேமரா ஃப்ரீ. என்னது, இந்த எல்இடி டிவி வாங்கினா என்ன ஃப்ரீ வரு, கேமரா வந்து ஃப்ரீ. When you buy a brand new LED TV, 43 inch screen, 43 inch screen ல நீங்கள் ப்ராண்டட் நியூ LED டிவி இருக்குது, நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் டால்ஃபி ஆட்டம் சவுண்ட் சிஸ்டம் ஹரி, திஸ் இஸ் ஏ லிமிட்டட் டைம் ஆஃபர் அப், ஓப்பன் அப் டு 13th August வர்றது லிமிட்டட் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லியிருந்துச்சு அது, அதில் என்னன்னா, இட் இஸ் அபவுட் ஏ பிராண்ட் நியூ எல்இடி டிவி. ஓகேவா? அதில் என்ன இருந்துச்சு, எல்இடி டிவி பற்றி அங்கே சொல்லியிருந்தாங்க. அடுத்து, வாட் இஸ் ஃப்ரீ ஃபார் எல்இடி டிவி, எல்இடி டிவி வாங்கினா என்ன ஃப்ரீ, கேமரா. அப்போ ஏ கேமரா இஸ் ஃப்ரீ ஃபார் த எல்இடி டிவி. அடுத்து, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் சைஸ் என்ன அப்படின்னா 43 inches. அப்போ த சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆஃப் த டிவி இஸ் 43 inches. நெக்ஸ்ட், வென் டஸ் த ஆஃபர் எண்ட், எப்போ ஆஃபர் முடியும் அப்படின்னா, த ஆஃபர் எண்ட்ஸ் பை 13th August, ஆகஸ்ட்டில் எண்ட் ஆகும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீலர், அந்த டீலரோட நேம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிரைட் விசன் டெலிவிஷன்ஸ். ஓகே சார், த நேம் ஆஃப் த டீலர் இஸ் பிரைட் விசன் டெலிவிஷன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு, லேட்டஸ்ட் ரைட்டிங் ஸ்கில்லை பார்த்தோம் அப்படின்னா, ரைட் ஏ நரேட்டிவ் பேராகிராஃப் அண்ட் காமராஜரை பற்றி நம்ம ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் யுவர் ஓன். அதாவது, இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே காமராஜரை பற்றி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் சம் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுங்க. ஆல்ரெடி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே இப்போ பாருங்கள், காமராஜர் வாஸ் பார்ன் ஆன் 15 July 1903 இன் விருதுநகர் தமிழ்நாடு. ஹி வாஸ் பார்ன் டு குமாரசாமி நாடார் அண்ட் சிவகாமி அம்மாள். ஹிஸ் நேம் வாஸ் ஒரிஜினலி காமாட்சி. லெட் இட் சேஞ்ச் டு காமராஜர். ஹி வாஸ் நோன் அஸ் த கிங் மேக்கர் அண்ட் கர்ம வீரர். ஹி வாஸ் த தேர்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வேர் மிட் டே மீல் ஸ்கீம் அண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன். ஹி வாஸ் கிவன் த பாரத ரத்ன அவார்டு இன் 1976 ஆஃப்டர் ஹி டைட் ஆன் 2 October 1975. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே உங்கள் புக்கில் கீழே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லைனில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ பார்ட்டில் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இப்போ நம்ம 3 lesson ப்ரோஸ் பார்த்தோம், போயம் அண்டு வேறு என்ன பார்த்துருக்கோம், சப்ளிமெண்ட்ரி பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. மீனா வென் டு டேஸ்கர் ஃபாதர். மீனா வந்து அவரோட ஃபாதரோட எங்கே போனாங்க அப்படின்னா அந்த கடல் பகுதிக்கு போனாங்க. த சீசோ டு ஷீ ஆஃப். ஓகேவா? அடுத்து மீனா ஸ்டடிட் இன் டேஸ் ஸ்டாண்டர்ட். மீனா வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாங்க, 12th standard. அப்போ 12th ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து மீனா மெட் த அஃபீஷியல் ஆஃப்டர் டேஸ் இயர். மீனா வந்து எப்போ மீட் பண்ணா அஃபீஷியல், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அஃபீஷியலுக்கு. அவங்க வந்து 5 இயராக தொடர்ந்து இவங்களை 5 இயர்ஸ்க்கு 1 time, அதாவது இயர்க்கு 1 time வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ மீனா வந்து எப்போ மீட் பண்ணா நெக்ஸ்ட்டு, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் அகைன் எப்போ மீட் பண்ணுறா அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க வருவாங்க, 5 இயர்ஸாக கண்டினியூவாக வந்துட்டு இருந்தாங்க, இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதனால நம்ம ஆன்சர் 1 இயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ் அப்படிங்கிற ப்ளூரலில் வரும், சிங்குலர் அப்படிங்கிற 1 அப்படிங்கிறது சிங்குலர்னாலும் இயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். இங்கே 3 sentences கொடுத்துருக்காங்க, இது கரெக்டான பஞ்சுவேட் ரைட் பண்ண பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஐ பிளே கபாடி டெய்லின்னு இருக்கு. இப்போ ஐ அப்படி ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் ரைட் பண்ணும், ப்ரொனவுன் சப்ஜெக்ட் எல்லாமே. இப்போ ஐன்ற ஐ பிளே கபாடி, கபாடிக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வரும். ஓகேவா? கபாடி டெய்லி, டெய்லிகிட்ட ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி. அடுத்து காவ்யா வாட் ஆனியன் டொமேட்டோ அண்ட் குக்கும்பர். இப்போ காவ்யா நேம் ரைட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் ரைட் பண்ணணும். காவ்யா பாட் ஆனியன் டொமேட்டோ அண்ட் குக்கும்பர். எதர் 1 or more things வரப்போ நம்ம கமா யூஸ் பண்ணணும், எண்டிங் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? அப்போ ஆனியன் பக்கத்தில் கமா யூஸ் பண்ணிக்கணும், அந்த இடத்துல கமா டொமேட்டோ அண்ட் குக்கும்பர். அதேமாதிரி ஹூ டுக் கேர் ஆஃப் மீனான்றது. ஹூ அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் டபுள்யூ ரைட் பண்ணணும். கேர் ஆஃப் மீனா இது வந்து கொஸ்டின் டைப்பில் இருக்கிறனால நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கு இங்கே எஜ்ஜில் வந்து கொஸ்டின் மார்க்கு எண்டில் வந்து கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிட்டோம். மீனா அப்படிங்கிற நேமை குறிக்கிறப்ப ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ரைட் பண்ணி இந்த மாதிரி பங்க்சுவேட் வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ரைமிங் வேர்ட். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும், அதாவது ஒரு வேர்டோட எண்டிங் லெட்டர் சவுண்ட் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ டீட்ஸ் நீட்ஸ், ஹெல்த் வெல்த், வேர் கேர், இதில் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் த கரெக்ட் பிக்சர்ஸ், அதாவது ப்ரிப்போசன் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் வந்து எப்படி இருக்குது? இப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் அவ்வளோ எங்கே இருக்குது பாக்ஸோட இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா எனது முன்பகுதியில், அப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் தான் கரெக்ட். செகண்ட் பிக்சர் வந்து பிகைண்டில் இருக்குது, இது வந்து பிட்வீனில் இருக்குது. அப்போ விச் ஒன் கரெக்ட்? ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பிட்வீன் கேட்டிருக்காங்க. பிட்வீன் ஃபஸ்ட் ஒனில் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃபில் இருக்குது பால் வந்து, செகண்ட் ஒனில் பால் வந்து எங்கே இருக்குது? சாரி டா, இதில் வந்து பால் பற்றி கேட்கல, ஆப்ஜெக்ட் வந்து எதை பற்றி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அனிமல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து அனிமல் வந்து பிகைண்டில் இருக்குது, இங்கே பிட்வீன், பிட்வீனில் இருக்குது. அப்போ இடையில வந்து இதுதான் கரெக்டு. ஓகேவா? இங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃபில் இருக்குது தப்பு, அப்போ செகண்ட் பிக்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பிகைண்ட், ஆப்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பாக்ஸ்க்கு இடையில இருக்கு, அப்போ பிட்வீன். இது வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் என்ன இருக்குது? இன்ஃப்ரண்ட் ஆஃப். தேர்ட் ஒன் பிகைண்ட். அப்போ விச் ஒன் கரெக்ட்? தேர்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.